இதுதான் வந்து ஆபரேஷன் தியேட்டர். இந்த ரோபோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, தெரியுங்களா, வர் வர்றது. ஆமாம். ஸோ இது வந்து நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு பண்ணுறது, இது வந்து சக்ஷன் நீர் வந்து உள்ளே போட்டு அதை ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் தேஞ்சு போன பகுதி. இந்த தேஞ்சு போன பகுதியை மட்டும்தான் இதை எடுக்கும். அந்த பகுதியில் எடுக்கும், அதை மட்டும்தான் எடுக்கும். அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த ரோபோ. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி மட்டும் வச்சு ஒரு இது நடத்துறதுன்றது வந்து நோயாளிகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு யூரோலஜி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி உள்ள இடத்துல வச்சு பண்ணோம்னா ரவுண்ட் த கிளாக் டாக்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஐசியூவை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தி கேர், இந்த ரெண்டும் தான் வந்து வித்தியாசப்படுத்தும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட 50 ஐசியூ பெட்ஸ் இருக்குது வித் வென்டிலேட்டர்ஸ். வென்டிலேட்டர்ஸ் இருக்கிறது வந்துட்டு அரவுண்டு ஒரு 10 வென்டிலேட்டர்ஸ் வச்சுருக்கோம். பீடியாட்ரிக் வென்டிலேட்டர் தனி, அது ஒரு 2 வென்டிலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வென்டிலேட்டர் கேரோடு இருக்கிற பெட்ஸ் இருக்குங்க. இப்போ பிளட் எடுக்கிறோம், அல்லது ஒரு யூரின் சாம்பிள் எடுக்கிறோம், அல்லது வேறு ஏதோ ஒரு இது எடுக்கிறோம், டிஷ்யூ இது எடுக்கிறோம்னா அது உடனே வந்து அதை என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே இதுக்குள்ளே வந்து இந்த கேப்சூலுக்குள்ளே வச்சுட்டு, இந்த கேப்சூலுக்குள்ளே வச்சுட்டு இதன் மூலமாக நாங்கள் அனுப்பிடுவோம். பிளட் சாம்பிள்ஸ், யூரின் சாம்பிள்ஸ், ஆர் வேறு ஏதாவது டிஷ்யூ சாம்பிள்ஸ், எது எடுக்கிறதுனாலும் சரி தாராளமாக எடுக்கலாம். இப்போ லேபுக்கு போயிடும், ஃபார்மசிக்கு போயிடும், ஃபார்மசியில் இருக்கிற மருந்துகள் இங்கே வந்துடும் இந்த நோயாளிகளுக்கு வர வேண்டியது. ஸோ இந்த மேன் பவரை வந்து நம்ம நம்பி இவங்க வரணும், இவங்க போகணும், இதுக்காக வெயிட் பண்ணணும், 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற இது இருக்காது. நேயர்களுக்கு வணக்கம், நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் தான் இருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய அதிநவீன மருத்துவமனைகளில் என்னெல்லாம் வசதிகள் இருக்கோ அது அத்தனையும் இந்த மருத்துவமனை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன வசதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதை தாண்டியும் இங்க இருக்கக்கூடிய ஆபரேஷன் தியேட்டரை லைவா விசிட் பண்ண போறோம், பார்க்கலாம். பிரீத்தி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆபரேஷன் தியேட்டரில் தான் இருக்கும். குறிப்பாக ரோபோட்டிக்கை பயன்படுத்தி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். கே சார், நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி சார், ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை நம்ம லைவாக விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சொல்லும் போதே ஆப்ரேஷன் தியேட்டர்னாலே ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? முதல்ல பொதுமக்கள் பார்வையில் வந்து ஆபரேஷன்னா ஒரு பயம் இருக்கு, பட் அந்த ஆபரேஷன் ஒரு நல்ல காரணத்துக்காகத்தான் பண்றோம் அப்படின்ற ஒரு மன ஆறுதல்லையும் சரி, எங்களோட சயின்டிபிக் நாலேஜையும் பார்க்கும்போது அது டெஃபினட்டா எங்களை பொறுத்த அளவுக்கு ஆபரேஷன் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாகத்தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழையும் போது என்னெல்லாம் கான்சியஸா இருக்கணும், என்ன அமைப்பு சார் இது, அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. வெளியில இருந்து உள்ள வந்தோடனே ஜோன் 1, அதை ட்ரெஸ் சேஞ்சிங் பண்றது. ஜோன் 2, அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்க பேஷண்ட்களை இருக்க வச்சு அதை கொடுக்கறது, கொண்டு வர்றது. மூணாவது ஜோன் 3ன்றது ஆபரேஷன் தியேட்டர். இப்போ அனஸ்தீசியா கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் உள்ள நடக்கும், உள்ள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளதான் அனஸ்தீசியா கொடுத்து. அப்போ ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா டாக்டர், இப்போ பேஷண்ட் அப்படின்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம், என்னதான் நம்ம சொல்லியிருந்தாலும். அப்ப இங்க ஏதாவது கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அந்த பக்கம் இருக்கிற ரூம் தான் ப்ரீ அனஸ்தெடிக் ரூம். எங்க இடத்துல இருக்கு? ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ரீ அனஸ்தீசியா ஏரியா அப்படின்னு இருக்கும். ஓகே. பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெச்சர்ல வந்து, ஆமா, ஸ்ட்ரெச்சர்ல வந்த உடனே இங்க வந்து இந்த கவுச்சில வந்து இந்த ஸ்ட்ரெச்சர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு மானிட்டர்ஸ், அவங்களோட பதட்டம் இதெல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு பேஷண்ட் கண்டிஷன் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகுதான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள எலக்ட்ரானிக்கலி பண்ணக்கூடியது. ஸோ இத்தனை நிமிஷம் நாங்க செட் பண்ணி வச்சிருப்போம், அத்தனை நிமிஷம் தான் வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாருமே கை கழுவிட்டு தான் வரணும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதுனால நாங்க ஆபரேஷன் தியேட்டரை இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணல. நீங்க போன பிறகு எல்லாம் பண்ண பிறகு ப்ராப்பரா ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து நாங்க பண்ண ஆரம்பிக்கும். நமக்காகவே இருந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டெரைல் லிஃப்ட், தனியாக பொருள்களை கொண்டு வர்றதுக்கும் பொருள்களை இங்கிருந்து அனுப்புறதுக்கு இன்னொரு லிஃப்ட் இருக்கு. அதனால கருவிகள் இதெல்லாம் வர்றதுக்கு தனியாக இருக்கும், ரெகுலர் வாசல்ல வராது. இங்க வந்து நாம வந்து இந்த தியேட்டர் வந்து இது ஒன்று. இப்போ இதை நம்ம திறக்கிறதுமே இந்த ஹேண்டில் வச்சு திறக்கிறது ஒன்று, இது சென்சார், இதை தொட்டாலே வந்து திறக்கும். ஸோ இது வந்து திறந்துருச்சுன்னா நாம வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ கை, ஆமாம், கை கழுவிட்டு நம்ம வந்துட்டு உள்ளே வரும்போது அப்படியே உள்ளே போவோம்.
அது வந்து சென்சார் டோர் இருக்கும், பார்த்துக்கிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து ஆபரேஷன் தியேட்டர். ஆபரேஷன் தியேட்டர் பேசிக்கா இதுல என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் டாக்டர்? இப்ப காமன் மேன் நான் வரேன் அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆபரேஷன் தியேட்டர்? ஆபரேஷன் தியேட்டர்ல வந்துட்டு சுத்தியிலையும் வால்ஸ் எல்லாமே வந்து ஒரே சீராக இருக்கும். எங்கேயுமே எலிவேஷன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்கு ஒரு கண்ட்ரோல் மானிட்டர்ஸ் இருக்கும். இந்த கண்ட்ரோல் மானிட்டர்ஸ்ல வந்துட்டு இந்த ஏசி என்ன கண்டிஷன், என்ன டெம்பரேச்சர் கொடுக்கணும், அதுக்கு பிறகு அந்த ஃப்ளோ, ஏர் ஃப்ளோ எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும், ஸோ அதோட ப்ரெஷர் எவ்வளவு, இதெல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இதுதான், இன்க்ளூடிங் லைட்ஸ். இது எல்லாம் போக நாம வந்துட்டு இந்த ஹெச்பிஎல்னு சொல்லிட்டு ஹை ப்ரெஷர் லேமினேட்ஸ், இப்போ நீங்க தொடச்சீங்கன்னா இதுல வந்துட்டு எந்த தூசியும் வரக்கூடாது. இது எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி போட்டதை நாம் வந்து இது பார்த்துக்கிட்டு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுற டாக்டருக்கு முழுசாக அசஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ஞாபகம் இல்லாமல் போயிட்டா கூட திருப்பி பார்த்துக்கிறதுக்கு இது மாதிரி வசதியாக இருக்கும். அவங்கள மானிட்டர்ஸ், இந்த இதெல்லாம் மானிட்டர்ஸ், இந்த இதெல்லாம் பல்ஸு, எவ்வளவு ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும், இந்த மானிட்டர்ஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மானிட்டர்ஸில் கனெக்ட் பண்ணி மயக்க டாக்டர் வந்துட்டு ஒன்ஸ் அவர் ஸ்டேபிளாக இருக்காருன்னு சொன்ன பிறகு அந்த ஐவி லைன் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அனஸ்தீஷியா கொடுக்கறது இது பண்ணுவாங்க. ஒன்ஸ் அனஸ்தீஷியா கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு வந்துட்டு ஆப்ரேஷனுக்குரிய பெயிண்டிங், க்ளோத்ஸ்லாம் போகிறதுக்கு பேர் ட்ரேப்பிங் சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறம் டாக்டர், சர்ஜன் டாக்டர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறது மாதிரி. இப்போ ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ பேர் இருக்கிறதுக்கான? ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ரேஷன் டைம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் டு ஸ்கின் சொல்லுவோம், அதாவது தோல் அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கிறதுலேருந்து தோல் மூடுறது வரைக்கும் ஸ்கின் டு ஸ்கின் டைம் வந்தது ஒரு மணி நேரம் அப்படின்றது தான் ஆவரேஜ் டைம். ஆனால் உள்ளே வந்து நீங்கள் ப்ரீ அனஸ்தட்டிக் ரூம், அவங்கள ரெடி பண்ணி அனஸ்தீஷியா கொடுத்து அவங்களுக்கு முதல்ல அதை கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் ஓவராலாக. பட் ஆப்ரேஷன் டைம்ன்றது 1 மணி நேரம். இப்போ இந்த ரோபோட்டிக் பிளானிங் இந்த மாதிரி இருக்கிறதுல எங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு 1:30 to 40 minutes எக்ஸ்ட்ரா ஆனது, இப்போ வந்து எங்களுக்கு அது ஒரு 10 நிமிஷம்தான் எக்ஸ்ட்ரா வருது. ஆல்மோஸ்ட் பழைய டைமில் என்ன டைம் இருந்ததோ அதே டைமில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறோம். 10 நிமிஷம்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, பட் அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. பேஷண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி அப்போ கம்மி இல்லை டாக்டர் ஆகணும் டைம். இப்போ ரோபோட்டிக்னா யூஸ் பண்ணுறோம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஆப்ரேஷன், இப்போ 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், அப்படி தான் ஆகணும். அக்யூரசி, ப்ரெசிஷன், மெட்டிகுலஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பேஷண்ட் ஷுட் பி கிவன் த பெனிஃபிட் ஆஃப் கெட்டிங் பேக் வாட் வாஸ் ஒரிஜினல், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ரோபோட்டிக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நாம் எந்த ஒரு குறையும் இருக்க போகிறதில்ல. அப்போ ரோபோட்டிக் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா ரொம்ப அக்யூரேட்டாக அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அப்சல்யூட்லி, எஸ் எஸ் அப்சல்யூட்லி, அதுதான். ஸோ இப்போ ஆப்ரேஷன் தேட்டுன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குமா டாக்டர்? என்ன நான் படத்தில் பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும், பட் கண்ணுக்கு இதனால அப்படின்னு லைட்ஸ் வந்து ஷேடோலெஸ் லேம்ப்ஸுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் நம்ம தலை எந்த இது வேணாலும் அந்த ஷேடோ உள்ளே விழுகாது. ஷேடோ உள்ளே விழுகலைன்னா ஃபீல்ட் ஆஃப் விஷன் நல்லா இருக்கும், ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணுற டாக்டர் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ அந்த இதில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த ஷேடோலெஸ் லேம்ப்ஸ் வைக்கிறோம். இன்னொன்று, ரோபோட்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, அது எந்த அளவுக்கு சப்போர்ட், அதை பற்றி சொல்லுங்க. இந்த நோயாளியோட முழங்காலோட டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் அந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டு கொடுப்போம். இப்போ அந்த சிஸ்டத்துக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த முழங்காலுக்கு மேலே இருக்க தொடையெலும்புலையும் கால் எலும்புலையும் இந்த ட்ராக்கர்ஸ், அதாவது சென்சார்ஸ், இந்த சென்சார்ஸை வந்து நாம் வந்து வச்சிடுவோம், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ அந்த ஒன்ஸ் சென்சார்ஸை ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த நேவிகேஷன் வந்துட்டு எங்களுக்கு நேவிகேட் பண்ணும். அப்போது சென்ஸ் பண்ணும், இது சென்ஸ் பண்ணும்போது ஒரு சில டேட்டா நாங்கள் லோட் பண்ணணும். இப்போ முழங்காலோட சென்டர்ஸ் எங்கே இருக்குது, இடுப்போட சென்டர்ஸ் இருக்கிறது, முழங்கால கணுக்காலோட சென்டர்ஸ் இருக்கிறது, போனோட எவ்வளவு சைஸஸ்ஸு மேப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இந்த 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 டேட்டாவை தான் நாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்ஜன் தான் ஃபீட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒன்ஸ் நாங்கள் ஃபீட் பண்ணி முடித்த பிறகு தென் வந்து இந்த ப்ரோபு மூலமாக இதை வந்து வச்சு ரீசெக் பண்ணுவோம். ஒவ்வொரு இது வந்து இந்த போனோட ஒரு பாயிண்ட் நாங்கள் வைக்கிறதுக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இந்த இது வந்து திஸ் இஸ் லைக் அவர் ஃபிங்கர் ஆர் தி மேப்பிங் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் அது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரோபுங்க. ஒன்ஸ் இந்த டேட்டாவை கொடுத்து நாங்கள் நேவிகேஷன் சிஸ்டத்துக்கு போயிட்டுச்சு அப்படின்னா
இந்த சிஸ்டம் வந்து இந்த முழங்காலுக்கு என்னென்ன சைசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா மூலமாக நமக்கு கொடுக்கும். அதுலேயும் நாம் வந்து ஆல்டர் பண்ணணும். அந்த ஆல்டர் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை இது பண்ண பிறகு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி பண்ண பிறகு, அப்புறம் வந்து வி வில் பிளான் ஃபார் எக்ஸிக்யூஷன். ஸோ அந்த எக்ஸிக்யூஷனில் தான் பண்ணுறதுக்கு தான் இந்த ரோபோவை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரோபோன்றது ஒரு மனிதன் மாதிரியோ அந்த மாதிரி இல்லை, நம்மளோ நாம தான் பண்ணுவோம். இந்த வந்து ரோபோ பண்றோம். இந்த ரோபோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆமா ஆமா, இந்த பர் அப்படின்ற ஒரு இதை வச்சு நாம வந்து அதை பர் பண்ணுவோம். பர் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன தேவையோ அந்த செக்ஷன் மட்டும் பண்ணி கட் பண்ணிட்டு அந்த ஜவ்வுகள் எல்லாம் அப்படியே இன்டாக்டா வச்சிருப்போம். ஸோ அதுதான் நம்ம இப்ப இருக்கிற ஃபங்க்ஷனல் அலைன்மெண்ட்னு சொல்றோம். அதாவது உங்களோட வேலை செய்யக்கூடிய தன்மைக்குரிய அலைன்மெண்ட்டை நம்ம வந்து இப்போ பண்ணுறோம். ஸோ இதை வந்துட்டு இந்த ப்ரோபையும் இதையும் ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோபை வந்து சென்ஸ் பண்ணிட்டேன். இந்த சென்சார்ஸ் மூலமாக சென்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரோபோவோட சென்ஸும் சென்சார்ஸ் மூலமாக சென்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்துட்டு அதை டியூனிங் கொடுத்த பிறகு இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே அந்த பர் இருக்கும். இந்த பர்ரை வந்து நம்ம ஓகே சொல்லி பண்ணோம்னா அந்த பர் வந்து ஒரு லென்த் வரும். அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். தெரியுதுங்களா? இந்த ரோபோ வர்றது வெளியில் தெரியுதுங்களா? இது சாரி, அந்த பர் வர்றது. ஆமாம், ஃபுல் ஃபுல். ஆ, ஸோ இது வந்து நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு பண்ணுறது. இது வந்து சக்ஷன், நீர் வந்து உள்ளே போட்டு அதை ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், சலைன் போட்டுட்டு. ஸோ இதுதான் பண்ண வேண்டியதுங்க. இவ்வளவுதான் இருக்குது. ஆமா, நம்ம முன்னாடி ஆபரேஷன் எல்லாம் பார்க்கும் போது கத்திரி வச்சிருப்பாங்க, கத்தி வச்சிருப்பாங்க. இதோட பார்க்கும்போது கத்தி மாதிரி இல்ல, கத்திரி மாதிரி இல்ல. இல்ல, கத்தி கத்திரிகள் செய்ய வேண்டிய ஒர்க்குக்கு பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் டேபிள்ல தான் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த போனோட செக்ஷனை வந்து எந்த பகுதி தேஞ்சு போயிருக்கோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு, இதுதான் தேஞ்சு போன பகுதி. இந்த தேஞ்சு போன பகுதியை மட்டும்தான் இதை எடுக்கும். அதை மட்டும்தான் எடுக்கும். அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த ரோபோ. அதுலதான் பிரெசிஷன் கொடுக்கிறது. அதனால பேஷண்ட்டுக்கு ஹியூமன் எரர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆமா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்றது வந்து இந்த முழங்கால் பகுதி மேல் தொடையெலும்பு கீழ் உள்ள அந்த குருத்து பகுதியையும், முழங்காலுக்கு கீழே இருக்கிற அந்த டிபியா அந்த இதுக்கு மேல இருக்கிற அந்த குருத்து பகுதியையும் கம்ப்ளீட்டா எடுத்துறது தான் டோட்டல் நீ. பார்ஷியல் நீன்றது என்ன அப்படின்னா, இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டதுனால பிரிசிஷன் இருக்கிறதுனால 60 வயசுக்கு ஆளுக்கு கூட இந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்டே போதும்ன்ற கட்டம் வந்துடுது. 60 வயசு ஆளுக்கு கூட, 60 வயசு 65 வயசு அவங்களுக்கு கூட இந்த பார்ஷியல் நீ வந்து போகும். ஸோ தேய்மானங்களை பொறுத்து தான் நாம முடிவு செய்வோம். பார்ஷியல் நீ ஒரு பகுதி மட்டும் தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டோட்டல் நீ தேவையில்லை, பார்ஷியல் நீ பண்ணா போதும். அதுக்கு இந்த ரோபோட்டிக்ஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு. 65 வயது இருக்கு அப்படின்னா கூட இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு 30 வயசுக்கு உண்டான அந்த அளவுக்கு கொண்டு வரும். ஆமா, முழங்காலை பொறுத்த அளவுக்கு 30 வயதுக்கான அந்த பழையது எப்படி வலி இல்லாம இருந்தாங்களோ அந்த அளவுக்கு கொண்டு வரும். ப்ரீ ஆர்த்ரைட்டிக் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வர்றதுதான் இந்த ரோபோட்டிக் சர்ஜரிஸோட அந்த அலைன்மெண்ட் ஃபிலாசபிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த முழங்காலோட அலைன்மெண்ட் ஃபிலாசபிஸ் பிரகாரம் அந்த ப்ரீ ஆர்த்ரைட்டிக் கண்டிஷனுக்கு நாங்கள் கொண்டு வரோம். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும்போது இங்கே என்னெல்லாம் இருக்கு? ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எல்லா ஸ்பெஷாலிட்டிஸையும் வச்சு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிற நடத்துறது தான் நல்லதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு நோயாளிக்கு வந்து சர்க்கரை இருக்கும், அவர் கீழே விழுந்துருவார். அப்போ அப்படின்னா அங்கே சர்க்கரை ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கணும், டயபெட்டாலஜிஸ்ட் இருக்கணும். அது போக வந்துட்டு தலையில் அடிபட்டுரும், ஒரு நியூரோ சர்ஜன் இருக்கணும். ஸோ ஒரு ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ் புட் டுகெதர் இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டல்னால் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் கொடுக்க முடியும். அதனால் மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது வந்து பேரளவில் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கிறது மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ஹை எண்டு. அதுக்கு அடுத்தது ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் ஜெனரல் அப்படின்னு, ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, இந்த மாதிரி இது இருக்குது. ஜெனரல் ப்ராக்டிஸ் இது ஜிபி, இந்த இதெல்லாம் வந்து அந்த லாஸ்ட் அந்த இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஜெனரல் ப்ராக்டிஸை விட்டுட்டு அடுத்து போனோம்னா ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ். ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆர்த்தோ இருக்குது,
கைனகாலஜி இருக்குது, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியாக, அது மகப்பேறியல் இருக்குது, குழந்தைகள் செக்ஷன் இருக்குது, இஎன்டி இருக்குது, இந்த மாதிரியான ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இது போக சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, அப்புறம் வந்துட்டு ஒரு யூராலஜி, அப்புறம் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, இந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸும் இங்கே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். நியூரோ சர்ஜரி, நியூராலஜி நரம்பு சம்பந்தமானது, பிளாஸ்டிக் சர்ஜரி, வாஸ்குலர் சர்ஜரி, ரத்த நாளம் வந்து போயிடுச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு வீங்கிருச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குரியது, இந்த மாதிரி எல்லா இதுவுமே இருக்குது. ஸோ மைக்ரோ வாஸ்குலர் சர்ஜரிஸ் அந்ததுக்குரிய அமைப்புகள் எல்லாமே எங்கே வந்து பண்ணுறோம். அதனால் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு கட்டாயம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி மட்டும் வச்சு ஒரு இது நடத்துறதுன்றது வந்து நோயாளிகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு யூராலஜி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நடுவில் வந்து ஏதோ ஒன்று தேவைப்படுது, வேறு ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்க வேண்டியிருக்கு, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் பார்க்க வேண்டியிருக்குன்னா வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஒரு செட்டப்பில் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி உள்ள இடத்துல வச்சு பண்ணோம்னா ரவுண்ட் த கிளாக் டாக்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதே நேரத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ அல்டிமேட்லி யார் பயன்படுறா? நோயாளிக்கு தான் அந்த பயன். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டெக்னாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், குறிப்பாக அந்த மருத்துவத்துறையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் டெக்னிக்கலாக நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஆர்த்தோபெடிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரோபாட்டிக் அசிஸ்டட் டெக்னாலஜிஸ், நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், ஈவன் இப்போ ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ரோபாட்டிக்ஸ் இதில் வந்து பண்ணுறது மாதிரி இப்போ வந்துருக்கு. அது மதுரையிலேயே முதல் முறையாக, மதுரை மட்டும் இல்லை சவுத்து தமிழ்நாடுலேயே ஃபஸ்ட்டு டைம் இது பண்ணோம். அதே நேரத்தில் இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் 100 ஆப்ரேஷன்ஸுக்கு மேலே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்லாவும் இருக்குது, பேஷண்ட்டுகளுக்கு வந்துட்டு உடனே அது நடந்து வலி குறைவாக உடனே அதை வந்து அவங்க ஆக்டிவான ஒரு லைஃபுக்கு வரக்கூடிய அது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ டெக்னாலஜி இல்லாமல் இனிமேல் வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் அப்படின்னா இப்போ லேப்ரோஸ்கோப்பினா அதில் டெக்னாலஜிஸ் அதிகமான ஒரு இது உள்ளது. அதே மாதிரி நீங்கள் இப்போ மைக்ரோஸ்கோப், இப்போ கையெல்லாம் வெட்டுப்பட்டு வர்றாங்க, விரலெல்லாம் வெட்டுப்பட்டு வர்றாங்க, அப்போ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வெட்டுப்பட்டு வந்த விரலை வந்து திருப்பி நம்மளால் வந்து அதை சேர்க்க முடியும், அதுக்கு மைக்ரோஸ்கோப் தேவை. அந்த மைக்ரோஸ்கோப்போட இது வந்து 1.5 கோடி 1.5 கோடி வரும். ஸோ அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப், ஜீஸ் மைக்ரோஸ்கோப் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த கிரேனியோட்டமி, தலைக்காயம் அடிபட்டு வர்றாங்க, அதுக்குன்னு சில பர்த் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வெரி ஹை எண்டு, இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், பட் ஹவவர் வந்து நம்ம வந்து அதுக்கான இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணாமல் இங்கேயே வைத்தியம் பண்ணக்கூடிய அனைத்து விதமான கேட்ஜெட்ஸையும் வச்சுருந்தா தான் பேஷண்ட்டுக்கு பப்ளிக்கு நம்ம சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கு. சார், இப்போ டாக்டர் நம்ம பேசும்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளவு நம்ம பண்ணுறோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ரோபோட்டிக் அப்படின்லாம் பேசும்போது ஒரு நிமிஷம் அப்போ காஸ்ட் வைஸ் என்னவா இருக்கும் அது கேட்கும்போது தலையை சுத்திருமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் ஃபேக்ட் என்ன டாக்டர்? ஸோ நான் சேர்மனாக இருக்கிறது என்னோட ஐடியா மூட்டானது எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், யாருமே வந்து இங்கே வைத்தியம் பண்ணக்கூடிய நம்ம நிலைமைக்கு காசு இல்லைன்னு போகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் மனசார நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த காஸ்ட் அப்படின்ற ஃபேக்டர், கட்டடத்தை பார்த்து வேணா யார் வேணா ஒரு பிரமிப்பு வரலாம், மலைப்பு வரலாம், பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அனைத்து கிராமத்து மக்களும் இங்கே தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி அஃபோர்டபுள், வெரி அஃபோர்டபுள். ஆமாம், இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ஸ்பீடுன்றது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து சொன்ன மாதிரி வேகம்தான் விவேகமே அப்படிங்கிற அந்த மாதிரி என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஈவன் ஐசியூ ஆகட்டும் இல்லை மற்றதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம்? மருத்துவமனைன்றது வந்து ஒரு ப்ராக்டிஸோட, அதாவது நம்ம வந்து வைத்தியம் பண்ணுறோம், பேஷண்ட் அனுப்பிடுறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இருக்கணுங்க. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உரியது வந்து அகாடமிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது கோர்சஸ்ஸு, அதாவது நேஷ்னலி அக்ரிடிட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், இதெல்லாம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் 5 கோர்சஸ் வச்சுருக்கோம்.
நம்மளோட மேன் பவர் வந்து அதிகமான மேன் பவர் இருக்குது. அந்த மேன் பவர் இருக்கும்போது இந்த ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், எப்போயுமே ஒரு திட்டமிடுதல் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த திட்டமிடுதலோடு நிறுத்த முடியாது. ஒரு டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, திட்டமிடுறாங்க, திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது பிறகு தான் நோயாளிக்கு வந்து முழு தீர்வு கிடைக்குது. அந்த எக்ஸிக்யூஷன் வந்துட்டு வி ஆர் வெரி ஸ்பீடு. இந்த ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது எப்படி நாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு எஸ்ஆர்கே சார் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நியூமேட்டிக் டியூபிங் சிஸ்டம், பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நியூமேட்டிக் டியூபிங் சிஸ்டம் இந்த எல்லா ஃப்ளோர்ஸ்லேயுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் 11 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னா 11 ஃப்ளோர்ஸ்க்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா, இங்கே இருக்கிற நோயாளியின் பேஷண்ட் இப்போ பிளட் எடுக்கிறோம், அல்லது ஒரு யூரின் சாம்பிள் எடுக்கிறோம், அல்லது வேறு ஏதோ ஒரு இது எடுக்கிறோம், டிஷ்யூ இது எடுக்கிறோம்னா அது உடனே வந்து அதை என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே இதுக்குள்ளே வந்து இந்த கேப்சூலுக்குள்ளே வச்சுட்டு, இந்த கேப்சூலுக்குள்ளே வச்சுட்டு இதன் மூலமாக நாங்கள் அனுப்பிடுவோம். பிளட் சாம்பிள்ஸ், யூரின் சாம்பிள்ஸ், ஆர் வேறு ஏதாவது டிஷ்யூ சாம்பிள்ஸ், எது எடுக்கிறதுனாலும் சரி தாராளமாக எடுக்கலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு காலையில் எடுக்கிறோன்னா இமீடியட்டாக சில இது இல்லை. டயபெட்டிக் சுகர் உடனே குளுக்கோமீட்டரில் பார்க்குறதுன்றது வேறு, பட் பிளட் சாம்பிள் எடுத்து பண்ணுறது தாராளமாக இதில் எடுத்து நாங்கள் உடனே இதில் ஃபீட் பண்ணோம்னா லேபுக்கு போயிடும், ஃபார்மசிக்கு போயிடும், ஃபார்மசியில் இருக்கிற மருந்துகள் இங்கே வந்துடும் இந்த நோயாளிகளுக்கு வர வேண்டியது. ஸோ இந்த மேன் பவரை வந்து நம்ம நம்பி இவங்க வரணும், இவங்க போகணும், இதுக்காக வெயிட் பண்ணணும், 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற இதுகள் இருக்காது. ஸோ இந்த நியூமேட்டிக் டியூபிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முதல் ஹாஸ்பிட்டல் மதுரையை பொறுத்தளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றி கேள்விப்படும் போது ஐசியூ நம்ம மற்ற இடங்களை விட வித்தியாசப்படுத்துகிறோம் அப்படின்றாங்க, என்ன வித்தியாசம்? ஐசியூ பொறுத்தளவுக்கு வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தி கேர், இந்த ரெண்டும் தான் வந்து வித்தியாசப்படுத்தும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட 50 ஐசியூ பெட்ஸ் இருக்குது, வித் வென்டிலேட்டர்ஸ். வென்டிலேட்டர்ஸ் இருக்கிறது வந்துட்டு அரவுண்டு ஒரு 10 வென்டிலேட்டர்ஸ் வச்சுருக்கோம். பீடியாட்ரிக் வென்டிலேட்டர் தனி, அது ஒரு 2 வென்டிலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வென்டிலேட்டர் கேரோடு இருக்கிற பெட்ஸ் இருக்குங்க. பெட்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆக்சிஜன் கனெக்டட் இது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐசியூனா வெறும் மானிட்டர் இது மட்டும் இருக்காது, பின்னாடி ஆக்சிஜன் கனெக்டட், என்னென்ன கேஸஸ்ஸு அவங்க பேஷண்ட்டுக்கு தேவையானது இதெல்லாம் இருக்கும். அதிலே ஐசியு டயாலிசிஸ் பெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஐசியூவை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு என்னென்னா ஒரு கண்ணாடி சுவர்லேயே வந்து கண்ணாடி உள்ள இது இருக்கு. அப்போ நோயாளிகள் உள்ளே படுத்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த வெளியில் அட்மாஸ்பியரில் என்ன நடக்குது, வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சில விஷயங்கள் தெரியும். மரம் அந்த பக்கம் ஆடும், அந்த பக்கம் வந்துட்டு ஒரு பறவை பறந்து போகும், இந்த மாதிரிலாம் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும். அடைஞ்சிருக்கல உள்ள ஒரு க்ளோஸ்டு சேம்பருக்குள்ள, நம்ம வந்து ஐசியூனா ஒரு க்ளோஸ்டு சேம்பராக இருக்கும், உள்ள எங்கே போகிறோம், வெளியில் எங்கே வர்றோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அந்த ஒரு மாதிரியான ஒரு ஃபியர் இருக்கும், அந்த க்ளோஸ்டு ஸ்பேஸுக்குள்ள ஃபியர் இருக்காது நம்மளோட ஐசியூஸில். சொன்ன மாதிரி டாக்டர், ஒரு மெடிக்கல் ஃபீல்டு பற்றி ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். பட் இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ பிரீத்தி அப்படி நம்ம வரணும் அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் வரலாம் அப்படின்னா என்னென்ன காரணங்கள் சொல்லலாம்? ஒரு இப்போ எமர்ஜென்சி வார்டில் வந்து 24 மணி நேரம், இப்போ 24 மணி நேரம்னு போடுறது எல்லா இடத்துலையுமே வந்து சகஜமாக போடுறாங்க, பட் உண்மையிலே 24 மணி நேரம் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் சாத்தியங்கள் கம்மி எல்லா இடத்துலையும். அதனால் 24 மணி நேரமும் எமர்ஜென்சிஸ், அதாவது அவசர சிகிச்சை பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து நம்மகிட்ட இருக்கு. ரியல் 24 ஹவர்ஸ்னு ரியல் ரியல் 24 ஹவர்ஸ்னா நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு வந்தாலும் எமர்ஜென்சியை ட்ரீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. இல்லை ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் 24 மணி நேரமும் அப்படின்னு பார்க்குறோம், உண்மை இல்லையா? அது வந்து என்னென்னா 24 மணி நேரமும் ஒரு டாக்டரை பார்க்கலாம், 24 மணி நேரமும் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய இன்ஃப்ரா இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ நீங்கள் 24 மணி நேரம் சேவை அப்படின்றது தான் முக்கியம். இல்லையா, 24 மணி நேரம் ஒரு டாக்டரை பார்க்குறதோ அல்லது இது பண்ணுறதோ மட்டும் ஒரு முக்கியமாக இருக்காது. இன்னொன்று, இரவு ஞாயிற்றுக்கிழமைகள் இதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரிலாம் எல்லோரும் போகிற காலகட்டங்களில் நாம வந்துட்டு தீபாவளியா இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, அரசு விடுமுறைகள் நாட்களாக இருந்தாலும் எல்லா நாட்களிலும் நாம வந்து அந்த சர்வீஸ் வந்து சேவை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தா நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக வந்துட்டா அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அனுப்பணும். அதனால நிறைய பேர் வந்துட்டு முடியாதவங்க கூட வந்து வைத்தியம் பண்ணிட்டு சார் என்னன்னு பார்த்துட்டு எங்களுக்கு முடியல இவ்வளவுதான் செய்ய முடியும் சார் அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு வைத்தியம் செய்து அனுப்பி. நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க டாக்டர், கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்களும் என்னென்ன கனவுகள்லாம் உங்களுக்கு இருக்கோ, இன்னும் எவ்வளோ பேருக்கு சேவை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வசப்படுத்தும் எங்களுடைய பிஎன்ஊர் சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நன்றி டாக்டர். நன்றி எஸ்ஆர்கே சார், நன்றி. வணக்கம். வணக்கம்.
குழந்தை பேர் அப்படின்ற தலைப்புல நம்ம பேசலாம். கடந்த ஆண்டு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் பார்க்கணும், அதுக்கு முந்தைய ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 21% இருந்தது சிசேரியனோட ரேட்டிங். கடந்த ஆண்டு 23% மாறி இருக்கு, 2% கூடி இருக்கு. அநேகமா இந்த வருஷம் இன்னும் கூடும் அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. என்ன காரணம் சிசேரியன் அதிகமாக? நீங்களே சொல்லியிருந்தீங்க, குழந்தை பேரின்மையே இந்த கூடுது, பிரச்சனைகள் கூடுது. அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கே இப்போ டிலே ஆகுது பெண்கள் அப்படின்றப்போ, ஒவ்வொரு ஆயான ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் ஆகி போகுது. கடந்த காலங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இந்த ப்ரெக்னன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தே கன்செப்ஷனே தே ஆர் டிலேயிங். அட் த சேம் டைம் அந்த தே ஆர் ஹேவிங் ஒன் சைல்டு, ஒரு ஃபேமிலிக்குனா ஒன் சைல்டு அண்ட் டூ சைல்டு அதுதான். அப்போ அந்த சைல்டு வந்து ஆரோக்கியமாக வேணுன்றது அவங்களோட இது. அதாவது என்ன ஒரு இதுனாலும் அந்த ஸ்மால் ரிஸ்க்கு கூட தே டோன்ட் வாண்ட் டு டேக். அது வந்து அந்த பேஷண்ட்டோட சைட்லேயும் இருக்குது, டாக்டர் சைட்லேயும். இப்போ நான் இன்வேசிவ் மெத்தட்ஸ் நிறைய வந்துருச்சு, அல்ட்ரா சவுண்டு, டாப்ளர் ஸ்டடி எல்லாமே வந்துருச்சு. அதனால் ஈவன் ஸ்மால் ப்ராப்ளம்னாலும் இட் கிவ்ஸ் ரிடக்ஷன், டக்குன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போது அந்த ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா உடனே நாங்கள் குழந்தைய காப்பாற்றுற மாதிரி ஆகிப்போடு. அதனால் ஈச் அந்த நான் இன்வேசிவ் மெத்தட்ஸு அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வர வர இந்த குழந்தைக்கு வந்து சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம். அப்போ குழந்தைய காப்பாற்ற வேண்டியிருக்கு. குழந்தைக்கு கொஞ்சம் அது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை டெலிவரியில் ஆகிடுச்சின்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க வந்து அந்த குழந்தைய, அதாவது ஒரு ஒரு சிபி சைல்டோ ஒரு ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சுன்னா அதை அந்த குழந்தைய அவங்களால கேரி பண்ண முடியாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சம்டைம்ஸ் நாங்கள் சிசேரியன் பண்ணுற மாதிரி. இதனால் இப்போ கான்ஸ்டண்ட்டாக அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சீக்கிரமாகவே 100% எட்டிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அப்படின்னு இல்லை, அதான் சார் நான் திரும்ப சொன்னேன். அதாவது ஒரு இன்பார்ன் சைல்டுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு சைல்டெல்லாம் பார்க்குறோம், பிறக்க போகிற குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு கிட்னி இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ளேயே குழந்தைக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் அட் த சேம் டைம் த வாட் தே ஆர் டேக்கிங் த ட்ரக்ஸ் எல்லாமே நிறைய எடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ கூட ஆரம்பிக்க குழந்தைக்குமே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த குழந்தையை வந்து சேஃபாக ஹெல்த்தியாக கொண்டு வர்றது வந்து அந்த கடைசியில் வர ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு த டாக்டர். முதலேயே ப்ராப்ளம் வந்துடுது. அப்போ அந்த குழந்தையை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது? அப்போ நார்மல் டெலிவரி அப்போ ஒரு இத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க்குன்னு இருக்குது. அந்த டைமில் திடீர்னு ஒரு கார்டு சுற்றும், கழுத்தில் கார்டு சுத்தும், கொடி சுத்தும், அந்த மாதிரி சமயங்களில் இப்போ என்னென்னா பழைய காலங்களில் வந்து ஃபோர்செப்ஸ் டெலிவரி அதெல்லாம் அலவுடு, அந்த கடைசி நிமிடங்களில் அந்த ஆயுதங்கள் போட்டு டெலிவரி பண்ணுறதெல்லாம். இப்போ வந்து நாங்கள் அதை வந்து ஃபோர்செப்ஸ் டெலிவரியெல்லாம் பேன் பண்ணிட்டோம், ஏன்னா அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்றப்போ. ஈவன் ஸ்மால் அசிஸ்டட் டெலிவரிஸ் எல்லாம் குறைஞ்சதுனால ஒன்லி வேக்கம் டெலிவரி மாத்திரம்தான் இருக்குது. சிசேரியன் அதிகமாக நடக்கிறதுக்கு இதுதான் இன்னைக்கும் அதிகபட்ச காரணமாக இருக்குன்னா எதை சொல்லுங்க? பெண்களோட ஆக்டிவிட்டிஸ் அந்த காலத்தில் வந்து ஒர்க் லோட் நிறைய பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. இப்போ வந்து ரொம்ப கம்மி. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பெல்விஸ் வந்து நல்ல அந்த டெலிவரி டைமில் விரிஞ்சு கொடுக்க மாட்டேங்குது சில. அதை பழைய காலத்தில் அவங்களே வழியோடு வருவாங்க. இப்போ ஒரு நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய இது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. நாங்களும் இங்கேயும் போய் சொல்லுவோம், நிறைய வாக்கிங் போங்க, வேலை செய்யுங்க, தேர்ட் ட்ரைமஸ்டரில் நல்லா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா டு இன்க்ரீஸ் த நார்மல் டெலிவரி. அது பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக தேர் ஹேவிங் பெயின் அண்ட் குட் கன்ட்ராக்ஷன் அண்ட் தேர் டெலிவரி. மதுரையை சுற்றி நிறைய மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குது. மகப்பேருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? நான் முதலே சொன்னது தான், அதாவது முதலே இருந்தே அவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். என்கரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் என்கரேஜ் பண்ணுறோம். ஈவன் அந்த ஃபிட்னஸ்க்கும் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ப்ளஸ் டயட், என்னென்ன டயட்ன்றது, டயட்டிஷியன் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, அட் த சேம் டைம் லேட்டஸ்ட்டு இது ஸ்கேன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் எங்களுக்கு அப் டு டேட் நாங்கள் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்பி வரலாம். ஒரு மகப்பேறு மருத்துவராக நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க டாக்டர், நன்றி.